புறாவளர்க்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயந்தான், புறாக்களை வந்து டிசம்பர் மந்தில் வந்து பேரிங் போட்டு ஜனவரி ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. ஸோ இந்த ஐடியாவில் தான் நீங்களுமே ப்ரீடிங் போட போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து இந்த ரெண்டு மாதத்துக்கு, ஏன்னா நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் தான் டைம் இருக்குது, இந்த ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ப்ரீடிங் ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் பேர் பண்ண போகிற புறாவுக்கு என்ன ஏஜ்ன்றதை பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரியான சைஸில் இருக்கா, லாங் டிஸ்டன்ஸ் பேர்டா, ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேர்டா, இல்லை கர்ண புறா சாதா புறா வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா எது வந்து அதிகமான அடி இருக்கிற பறவை, எது வந்து அதிகமாக பறக்கக்கூடிய புறா அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த புறாக்களை வந்து பேரிங் போடுங்க. குறிப்பாக ஒரு வயசு முடிஞ்சிருக்கணும், 12 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற புறாவாக இருந்ததுன்னா பேர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த புறாக்களுக்கு ஏதாவது நோய் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு அந்த புறாக்களை வந்து பேர் பண்ணாதீங்க. டிசீஸ் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மாதம் தள்ளி கூட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க. பட் டிசீஸில் இருக்கும்போது எந்த புறாவையுமே வந்து பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, நோய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடம்புல அதே மாதிரி புறாக்களுடைய ரெக்கைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிக்ஸுன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பெயின் ஈ மாதிரிய பூச்சிகள்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து நான் கில் டிக் அப்படின்ற மெடிசன் யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பூடெக்ஸோ இல்லை கில் டிக்கோ உங்களுக்கு நியர்பையில் கில் டிக் கிடைக்குதுன்னா கில் டிக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மெடிசன் யூஸ் பண்ணி புறாக்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய இந்த வெளியில் இருக்கக்கூடிய பூச்சிகளையே வந்து நம்ம வந்து கொல்லணும். டிவார்மிங் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. புறா வந்து கரெக்டாக பேர் ஆனதுக்கப்புறமும் எனக்கு வந்து புறா முட்டை வைக்கலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, முட்டை வைக்க தள்ளி போகுது அப்படின்னா இதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா மேபி டிவார்மிங் பண்ணாதது தான் இருக்கும். ஸோ உள்ளே இருந்து டிவார்மிங் பண்ணணும், டிசீஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், வெளியில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகளை வந்து கொல்லணும். வேக்சினேஷன் சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா வேக்சினேஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணுறீங்கிறதுனால ஓகே தான், இல்லை இயர்லி ஒன்ஸ் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான், வேக்சினேஷன் கொஞ்சம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தடுப்பூசி போடுறது மூலயமா புறாக்களுக்கு கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய நிறைய நோய்கள்லேருந்து புறாக்கள் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். பேரண்ட் பீஜன்ஸை நீங்கள் நோயிலிருந்து பாதுகாத்துட்டிங்கனாலே அடுத்து வரக்கூடிய தலைமுறை, அதாவது அந்த புறாக்களுக்கு வரக்கூடிய குஞ்சு புறாக்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே அஃபெக்ட் ஆகாமல் அந்த புறாக்களையும் நல்ல ஆரோக்கியமாக நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க. டிசீஸ்க்கான மருந்து கொடுத்து புறாவை வந்து ரெக்கவரி பண்ணுறீங்க, ஒரு வயசுக்கு மேலே இருக்க புறாக்களை வந்து பேர் பண்ணுறீங்க, டிவார்மிங் பண்ணுறீங்க, வேக்சினேஷன் பண்ணுறீங்க, இது எல்லாமே பண்ணிட்டீங்க, புறா வந்து இப்போ ப்ரீடிங்க்கு தயாராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ப்ரீட் போடுறதுக்கான கேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேஜ் ப்ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5-2 அளவில் நல்ல விசாலமான கூண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை காலனி ப்ரீடிங் தான் இருக்குது அப்படின்னா ஒரு அறையிலையுமே வந்து நல்ல அகலமான நெஸ்ட் பவுல் வந்து வைங்க. ஏன்னா முட்டையில் ஏறி உட்காரக்கூடிய புறா வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் குஞ்சு புறாக்கள் பொறிச்சதுக்கப்புறமா 2 குஞ்சு புறாக்கள் இருக்கும், அந்த புறாக்கள் நல்ல தாராளமாக உட்கார்ற மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே இந்த 2 பேரண்ட் பீஜன்ஸும் நிற்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா அகலமான நெஸ்ட் பவுல் வந்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீடிங் கேஜை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. ப்ரீடிங் கேஜ் உள்ளே நீங்கள் பவுல் வைக்கிறதுனால அந்த கேஜ் வந்து நல்லா ஸ்பேசியஸாக நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக புறாக்கள் அடையில் உட்கார்ந்துருக்கிற டைமில் அந்த புறாக்களுக்கு வந்து கிரிட் வைங்க, மல்டி மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி நல்ல கிரைன்ஸ் வைங்க, பெருந்தீனி வகைகள் நிறையவே கொடுங்க. கொழுப்பு சத்து மாவு சத்துன்றது இந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் வந்து குஞ்சு புறாக்கள் பொறிச்சதுக்கு அப்புறமா முதல் 1 வாரத்துக்கு பேரண்ட்டுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பில் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 வீக்கான அந்த கொழுப்பு ஊட்டுறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, நல்ல உணவு கொடுத்து புறாக்களை வந்து பராமரிங்க. குஞ்சு புறாக்கள் பொறிச்சதுக்கு அப்புறமா அந்த முதல் 1 வாரத்துக்கு அப்புறமா கிரிட்டை மறுபடியும் கொடுக்க ஆரம்பிங்க. இந்த 1 வாரத்துக்கு கொழுப்பு கொடுக்கறதுனால கிரிட்டை வந்து வைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உணவில் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். உணவுன்றது வந்து குஞ்சு புறாக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ப்ரீடிங் எதுக்காக நம்ம இவ்வளோ கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புறா வளர்க்குறதுலேயே முக்கியமான ஒரு குறிப்பிட்ட டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங் ப்ராசஸ் ஆகிற டைம் மட்டும்தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஆரோக்கியமான குஞ்சு புறாக்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட லாஃப்ட் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுக்காக தான் ப்ரீடிங்க்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் அன்பன் அன்சாரி.